சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வடமாநில பயணிகளுக்கு போலி டிக்கெட் வழங்கி மோசடி செய்த நபர் மீண்டும் கைதாகியுள்ளார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் 25 வயது சதர் அலாம். இவர் நேற்று முன்தினம் காலையில் பீகார் செல்வதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்த நிலையில் அவருக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றிருந்துள்ளார். அப்போது அங்கு டிக்கெட் பரிசோதகர் போன்று சீருடை அணிந்த ஒருவர் வந்துள்ளார். நோட்பேடில் சீல் வைத்த டிக்கெட் ஒன்றை கொடுத்து, இதை எடுத்துச் செல்லுங்கள், சீட் ஒதுக்கி கொடுத்து விடுவார்கள் என்றும், உங்கள் செல்போன் எண்ணுக்கு டிக்கெட் உறுதி செய்யப்பட்டது தொடர்பான குறுஞ்செய்தி வரும் என்றும் கூறியிருக்கிறார். அதற்காக சதர் அலாமிடம் 900 ரூபாயை பெற்றுக் கொண்டு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் தன்னுடைய செல்போன் எண்ணுக்கு எந்த குறுஞ்செய்தியும் வராததால் சந்தேகமடைந்த சதர் அலாம் சம்பந்தப்பட்ட நபரை ரயில் நிலையம் முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டது அவருக்கு தெரிய வந்தது. அது குறித்து சென்ட்ரல் ரயில்வே போலீஸில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். மதியம் 1 மணியளவில் ரயில் நிலையம் அருகே நோட்பேட், ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் ஸ்டாம்பேட் ஆகியவற்றோடு நின்றிருந்த ஒருவரை சந்தேகத்தின் பேரில் ரயில்வே போலீசார் பிடித்து விசாரித்துள்ளனர். இதில் சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயது ஜிதேந்திர ஷா என்பதும் ரயில் பயணிகளிடம் போலி டிக்கெட் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்து போலி முத்திரைகள், போலி டிக்கெட் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹவுரா செல்லக்கூடிய பயணிக்கு வழங்கிய ஒரு போலி டிக்கெட்டில், என்னை பிடிக்க உளவாளி வைத்தால் நடப்பதே வேறு என ரயில்வே போலீசாருக்கு சவால் விடுக்கும் வகையில் அரைகுறை ஆங்கிலத்தில் எழுதி வைத்ததும் தெரிய வந்துள்ளது. இவர் இதேபோல் எழும்பூர், தாம்பரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நோட்பேடில் சீல் வைத்து, இதை எடுத்துச் செல்லுங்கள், எந்த டிக்கெட் பரிசோதகர்களும் எதுவும் சொல்ல மாட்டார்கள், சீட்டு ஒதுக்கி கொடுத்து விடுவார்கள் என கூறி வடமாநிலத்தவரை நம்ப வைத்து பணம் வசூலித்திருப்பதும் உறுதியாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதமும் இதே போல மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட ஜிதேந்திர ஷா சிறையிலிருந்து வெளிவந்ததும் மீண்டும் கைவரிசை காட்டி கைதாகியுள்ளார். ராஜஸ்தானைச் சேர்ந்த இவரது குடும்பம் 20 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னைக்கு குடிபெயர்ந்துள்ளது. தந்தையின் நகைக்கடையில் அவருக்கு உதவியாக இருந்த ஜிதேந்திர ஷா அவரது இறப்புக்கு பின் முறையாக தொழிலை நடத்த முடியாமல் கடனாளியாகிவிட்டார். வியர்வை சிந்தாமல் சம்பாதிக்க வேண்டும் என நினைத்த ஜிதேந்திர ஷா இந்த மோசடி வழியை தேர்ந்தெடுத்துள்ளார். சரளமாக ஹிந்தி தெரியும் என்பதால் வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களுக்கு டிக்கெட் இருக்கை கிடைக்க உதவுவது போல் நடித்து 4 ஆண்டுகளாக மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்லும் விரைவு ரயில்களில் இடம் கிடைக்க உதவுவதாக கூறி மோசடி செய்யும் நபர்களிடம் உஷாராக இருக்கும்படி பயணிகளை ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.